இன்னைக்கு குடல் கறி செய்ய போகிறோம். குடல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு, இப்போ வேக போட போகிறோம். நல்லா அலசி சுத்தம் பண்ணும் குடல் கறி. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வைக்கணும். உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் இந்த கவுச்சி இல்லாமல் நல்லா இருக்கும் குடல் கறி. குடல் வேந்துட்டு இருக்கட்டும், இப்போ நம்ம அந்த மசாலா ஆட்டிக்கிட்டு வந்துடலாம். குடல் ஆட்டங்கள்ல இப்போ நம்ம எல்லாம் வதக்காமலே பச்சையாகவே வச்சு நம்ம குடல் கறிக்கு இப்போ அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸ் ஆட்ட வேண்டியதில் இந்த மாதிரி குறை குறைப்பாருன்னு போகுது. இந்த மாதிரி ஆட்டங்கள்ல ஆட்டி வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்பு. மூணு விசுக்கு வந்துருச்சு, இப்போ குடல் கறி இறக்கிட வேண்டியது. குடல் நல்லா வெந்துருச்சு, கட் பண்ண போகிறோம். வேக வச்ச குடலை இப்போ கட் பண்ண போகிறோம். கரண்டி வச்சேன். நல்லா வெந்துருச்சா கறி? கறி நல்லா வெந்துருச்சு, குடல் கறி நல்லா வெந்துருச்சு.
உடல்கள்ல கொழுப்பு அதிகமா இருக்கும் அதனால எண்ணெய் கம்மியா ஊத்தினா போதும் சோம்பு கல்பாசி அண்ணாப்பு பட்டை வரமிளகா கருவேப்பிலை அரைச்சி வச்சவா வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி நல்லா வளர்ச்சி பச்சை வாசனை அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு உப்பு கொண்டு குடல் கறி கொஞ்சம் வேக வச்சு தண்ணியை தான் ஊற்றுவோம் நல்லா டேஸ்டாக வச்சு தண்ணி கொதிக்கிறது தான் நம்ம தேங்காய் ஆட்டிக்கிட்டு நாட்டி வச்ச சுவையான குடல் கறி ரெடி ஆயிடுச்சு குடல் கிரேவி நல்ல ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும் சூடா இருக்கும் எல்லாமே ஆட்டி வச்சதுனால நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க